வெல்கம் டு சென்னை சினிமாஸ். கார்கி படத்தோட விமர்சனத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த படத்தை பிளகி, ஜெனி, மை லெப்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள் இணைஞ்சு தயாரிச்சிருக்குது. கௌதம் ராமச்சந்திரன் படத்தை இயக்கியிருக்கிறார். கோவிந்த் வசந்தா படத்திற்கு இசையமைச்சிருக்கிறாங்க. சாய் பல்லவி, காளி வெங்கட் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சாய் பல்லவி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல ஆசிரியையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு 10 வயசுல ஒரு தங்கச்சி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சாய் பல்லவியுடைய அப்பா ஆர் எஸ் வஜு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய அம்மா, அதாவது சாய் பல்லவியுடைய அம்மா, வீட்டில் வந்து மாவு அரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. ஒரு நாள் சாய் பல்லவியுடைய அப்பா சிவாஜி வேலை பார்க்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ல ஒரு சிறுமியை வந்து கற்பழிச்சு கூட்டுறதுக்கு 4 வட இந்தியர்கள் கைதாகிறாங்க. அவங்களோட சேர்ந்து 5வது நபராக சாய் பல்லவியுடைய அப்பாவையும் காவல்துறை கைது செய்து தன்னுடைய அப்பா நிரபராதின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு சட்ட போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க சாய் பல்லவி. ஸோ அவங்களுக்கு துணையாக வக்கீல் காளி வெங்கட்டும் வந்து கை கொடுக்குறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட சிவாஜியை விடுவிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு தகுந்த ஆதாரங்கள் கிடைச்சதா இல்லையா, இதுதான் படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். சினிமா அப்படிங்கிறது வெற்றி பெற்றவங்களுக்கான ஒரு ஊடகம் மட்டும் கிடையாதுங்க, வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படம் எடுக்கிறதுக்கு வர்றவங்களுக்கான ஒரு ஊடகம்னு சொல்லலாம். ஸோ முதல் படத்துல வெற்றி பெற தவறியவங்களுக்கு இந்த சினிமா உலகம் அவ்வளவு ஈஸியாக கதவுகளை வந்து திறக்காது. ஆனா வித்தியாசமான கனவுகளை வச்சுக்கிட்டு இருக்க தன்னுடைய நண்பனுக்காக நண்பர்கள் சேர்ந்து கை தூக்கி விடுறதுக்காக இந்த கார்கி படத்தை கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். தமிழ்ல ஆக்ஷனு, ஜெகமே தந்திரம் படங்கள்ல நடிச்சு, இப்ப பொன்னியின் செல்வன், கேப்டன் படங்கள்ல நடிச்சு முடிச்ச நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி இணைஞ்சு தயாரிச்சிருக்கிற படம் தான் கார்கி. ஒரு நடிகை தயாரிக்கிற படத்துல வேறொரு நடிகை நடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு மனசு வேணும். அந்த பெரிய மனசு ஐஸ்வர்யா லட்சுமி கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து சாய் பல்லவி தான் வந்து பொருத்தமா இருப்பாங்கன்னு சொல்லி இயக்குனருடைய கனவுக்கு கடிவாளம் போட்டு நிறுத்தாம ஓகே சொல்லி அவங்க வந்து சம்மதம் கொடுத்துருக்காங்க. 100 வருஷ கால சினிமா உலகத்துல கிளைமேக்ஸ் இந்த அளவுக்கு வந்து வரல அப்படின்னு கூட கொஞ்சம் தைரியமா மாறுத்தட்டி சொல்லலாம். படம் பாக்குறப்ப கிளைமேக்ஸ் இப்படிதான் போகும் அப்படின்னு யூகிக்க முடியாத அளவிற்கு கிளைமேக்ஸ் இருக்கு. படம் பாக்குறப்ப அடுத்து என்ன நடக்குமோன்னு சொல்லி ஒரு பதட்டம் ஆடியன்ஸுக்கு இருந்தாதான் அந்த படம் வெற்றிபரமா மாறும். அது இந்த படத்துல வந்து நிரூபணமாயிருக்கு. கார்கி அப்படிங்கிற டைட்டில் கேரக்டர்ல தான் சாய் பல்லவி நடிச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணாக இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. சோ இந்த காலத்துல எதையும் எதிர்த்து தைரியமா நிற்கக்கூடிய குணம் பெண்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அது இந்த கதாபாத்திரத்தின் மூலம் நிரூபணமாயிருக்குன்னு சொல்லலாம். சாய் பல்லவிக்கு தமிழ் சினிமாவில் இன்னும் சரியான கதாபாத்திரங்களும் சரியான படங்களும் அமையலன்னு கூட சொல்லலாம். தெலுங்குல தான் சரியா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த குறையா இந்த படம் ஓரளவு போக்கி இருக்குன்னு சொல்லலாம். படம் முழுவதையும் ஒரு தனி நபராக வந்து தாங்கி நிற்கிறாங்க சாய் பல்லவி. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்களை கூட அவ்வளவு வந்து கிளியரா வந்து கொடுத்து ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சில முன்னணி நடிகைகள் கூட சாய் பல்லவி கிட்ட இருந்து நடிப்பை கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வருஷத்தோட சிறந்த நடிகைக்கான விருது சாய் பல்லவிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காளி வெங்கட பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா இன்னும் சரியா பயன்படுத்தலன்னு கூட சொல்லலாம். எந்த மாதிரியான கேரக்டர் கொடுத்தாலும் சரி யதார்த்தமா நடிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை உன்னிப்பா கவனிச்சு இந்த படத்துல வக்கீல் கதாபாத்திரத்தை கொடுத்துருக்கிறாங்க படத்தோட இயக்குனர். ஸோ அந்த நம்பிக்கையை துளி கூட பொய்யாக்காம இந்திரன்ஸ் கலியபெருமாள் அப்படிங்கிற அந்த வக்கீல் கதாபாத்திரத்துல வெளுத்து வாங்கி இருக்கிறார் மனுஷன். ஸோ சாய் பல்லவியோடைய அப்பாவாக ஆர் எஸ் சிவாஜி, பாதிக்கப்பட்ட சிறுமியோடைய தந்தை, அதுக்கப்புறம் நீதிபதியா வர்றவங்க, வக்கீலாக வர்ற ஜெயபிரகாஷ்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கேரக்டரை உணர்ந்து உணர்வு பூர்வமா நடிச்சிருக்கிறாங்க. கோவிந்த் வசந்தாவோட பின்னணி இசை செமையா இருக்கு, உயிர்ப்போட இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான படங்களுக்கு பின்னணி இசை ரொம்ப ரொம்ப முக்கியம். 96 படத்துக்கு அப்புறம் கோவிந்த் வசந்தாவிற்கு ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு படம்னு சொல்லலாம். ஸ்ரேயந்தி, பிரேம் கிருஷ்ணா, கடு, ஸோ இந்தவங்களுடைய ஒளிப்பதிவு எல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இடைவேளைக்கு அப்புறம் திரைக்கதையில கொஞ்சம் தொய்வு வந்து இருக்கு, கொஞ்சம் திரைக்கதை தடுமாறுதுன்னு சொல்லலாம். ஸோ சாய் பல்லவிக்கும் சிறுமியா இருக்கிறப்ப பாலியல் சிலிண்டர் இருந்துச்சு அப்படிங்கிறத அடிக்கடி காமிக்கிறாங்க இந்த படத்துல. ஸோ அது எந்த ஒரு தாக்கத்தையும் ஆடியன்ஸோட மனசுல ஏற்படுத்தல. ஸோ அதை வந்து தவிர்த்து இருக்கலாம். ஸோ அது பிளாஷ்பேக்ல ஒரு குறிப்பிட்ட காட்சியை நீக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த காட்சியை நீக்கி இருக்கலாம். ஸோ மங்கையராக பிறக்கிறதுக்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும்னு சொல்லி கவிமணி பாடியிருக்கிறாரு. ஸோ மங்கையராக சிறுமியாக இருந்தா கூட விட்டு வைக்காம அவங்க மேல வந்து பாலியல் சீண்டல்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதா இப்போ சமீபகாலமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல பெண்கள் ரொம்ப தைரியமா இருக்கணும். ஸோ அதை தான் இந்த படத்தின் மூலமா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஆண் வர்க்கமும் எதிர்த்து நின்றாலும் சரி, அதிகார வர்க்கம் எதிர்த்து நின்றாலும் சரி, ஒரு பெண்ணாக வந்து பெண்ணுக்கு துணை நிற்கிறதுக்கு தைரியமா குரல் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த படத்தின் மூலமா கார்கியுடைய கதாபாத்திரம் எடுத்து காமிக்குது. ஸோ அதே மாதிரி பெண்ணாக இருந்தாலும் போராட முடியும் அப்படிங்கறதையும் கார்கி கதாபாத்திரம் எடுத்து காமிக்குது. கார்கி வீர பெண்மணி.